ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும், நான் உங்களை சந்திக்கணும், எனக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்றாங்க. கேள்விகளெல்லாம் வந்து இது சார்ந்து, இந்த துறை சார்ந்து கேள்விகள் ஃபோனில் கேட்குறாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது, பொதுவாக நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் போடுங்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா. இல்லைங்க, எனக்கு தெரியாதுன்றார் ஒருத்தர். கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போட தெரியாது, என்கிட்ட தமிழ் ஃபாண்ட் இல்லை, நீங்கள் தமிழில் போட சொல்கிறீங்க, நான் உங்ககிட்டே சொல்லிடுறேன், நீங்கள் மனசில் வச்சுக்கோங்கன்றாங்க. அந்த மாதிரியும் சில பேர்கிட்ட நான் எழுதி வாங்கிக்கிறேன். பொதுவாக வந்து நான் இந்த காந்தியை பற்றி பேசினேன், காந்தி வந்து இந்த ஆவியுலக தொடர்பு வெறுத்தாரு அப்படின்னு. அதுக்காக எல்லாருமே விஐபிஸ் பூரா இது அகேன்ஸ்ட்னு சொல்ல முடியாது. நம்ம பாரதியார் இருந்தார், அதான் முண்டாசு கவிஞர் மீசக்காரர். பாரதியாருடைய பாடல்களை படிச்சிங்கன்னா அதில் கோவிந்தசாமி புகழ்னு ஒரு அத்தியாயம் இருக்கு. அந்த கோவிந்தசாமின்றவர் யாருன்னு தெரியல, நமக்கு வரலாற்றில் இல்லை, ஆன்மீகத்துலேயும் தெரியல. அந்த கோவிந்தசாமின்ற அந்த சாமியாரோ அல்லது ஒரு ஆன்மீகவாதியோ அந்த காலத்தில் பாரதியார் காலத்தில் வளர்ந்துருக்கார். அவர் ஒரு நாள் பாரதியார் வீட்டுக்கு போயிருக்கார். அவர் போனது மட்டும் இல்லை, பாரதியாருடைய தந்தை தாயார் ரெண்டு பேரையும் அழைச்சி பேசி காட்டியிருக்கார். அதை பாரதியாரே குறிப்பிடுறார் தன்னுடைய கவிதையில். பொன்னடியால் எம்மனையை புனிதமாக்க போந்தான் இம்முனி ஒரு நாள், இறந்த என் தந்தை தன் முகம் காட்டினார். மன்னவனை மாயோகி என்று அறிந்தேன், மன்னவனை குருவாக ஏற்றேன், சிரம் தாழ்ந்தேன் எல்லாம் பாடியிருக்காரு. அம்மாவையும் அழைச்சதாகவும் குறிப்பிடுறார். ஆனால் எந்த வழிமுறையில் பேசினாங்கன்னு தெரியல. ஆனால் பெருந்தன்மையாக ஒத்துக்கிறார், அம்மா அப்பா கூட பேசினேன் அப்படின்றது. விவேகானந்தர் இருக்கார், வீரத்துறவி விவேகானந்தர். அவர் வந்து ரெண்டு இடங்களில் அவர் ஆவிகளை பற்றி குறிப்பிடுறார். அவருடைய உறவினர் ஆவி ஒன்று சாந்தி அடையாமல் அடிக்கடி பின்தொடர்ந்து அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துதான். எனக்கு ஏதானும் ஒரு வழி காட்டுங்க, நற்கதி காட்டுங்கன்னாராம். ஒரு தீர்த்த ஸ்தலத்தில் குளிக்கும்போது அந்த ஆவியை நினச்சி அதுக்கு சாந்தி கிடைக்கணும், ஆத்மா சாந்தி அடையணும், என்னை பின்தொடரக்கூடாதுன்னு இரவு நடுத்துல தர்ப்பணம் விட்டு பிரார்த்தனை பண்ணியிருக்கார் விவேகானந்தர். அதுலேருந்து அது தொடரலையும். அவர் சிக்காகோ போய் அமெரிக்காவில் பேசுறதுக்கு போகும்போது ஏறக்குறைய மாதக்கணக்கில் தான் தங்கியிருக்கார். அப்போது வந்து அங்கே அமெரிக்காவில் இந்த மீடியம் ஷிப்பு கொஞ்சம் நல்லா ஃபேமஸாக இருந்திருக்கு. அதில் அமெரிக்கன்ஸ் வந்து கூப்பிடுறாங்க, ஆவி கூட பேசுறது பாருங்க, நீங்கள் இதை ஏதாவது கேள்வி கேளுங்க அப்படின்றார். அதுக்கு விவேகானந்தர் சொல்கிறார், நான் அதில் கலந்து கொள்ள மாட்டேன், வேடிக்கை பார்க்குறதோடு சரி, நீங்கள் என்னை வந்து அதில் இழுத்து உட்கார வைக்கிற மாதிரி இருந்தால் வரமாட்டேன், சாட்சியாக இருக்கிறேன் நான் அப்படின்னு போய் பார்த்து ஆவி கூட பேசுறத கண்டு கழிச்சிருக்கார். இதெல்லாம் அவரே தெரிவிச்சிருக்கார் பிற்காலத்தில். நான் மாணவ பருவத்தில் இருந்தபோது பாரதியாருடைய மரணம் யானையினால் தான் ஏற்பட்டதுன்னு எனக்கு பாட புத்தகங்கள்லேயே சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தேங்காய் வாழைப்பழம் கொடுக்க போனார் பாரதியார், யானை வந்து அவர் தூக்கி தூக்கி போட்டுது, சுழட்டி போட்ட உடனே பாரதியார் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் நல்லா படிக்கும்போது, பாரதிய நூல்களை படிக்கும்போது அது இல்லைன்னு தெரிஞ்சுது. அதாவது யானை சுழட்டி வீசியது உண்மை, அதனால் அவர் கொஞ்சம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தேறிட்டார். அதுக்கப்புறம் சுதேச மித்திரன் பத்திரிகைக்கு வேலைக்கெல்லாம் போகிறார். 6 மாதங்கள் கழித்து அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு வாந்தி பேதி ஓவராக போய் தான் வந்து இறந்தார் வீட்டிலேயே அப்படின்னு உண்மையான ஒரு வரலாறு அவருடைய மரணத்தை பற்றி சொல்லுது. அதே மாதிரி சீதக்காதி என்பவரை பற்றி பள்ளிக்கூடத்தில் நான் படிச்சிருக்கேன். செத்தும் கொடுத்த சீதக்காதின்னு பாட புத்தகத்திலே வரும். அதாவது அவர் ரொம்ப புலவர்களுக்கு, எல்லாருக்கும், ஏழைகளுக்கு, எளியோருக்கு அன்னதானங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தவர். ஒரு காலத்தில் வந்து ரொம்ப பஞ்சம் தாண்டவம் ஆடிய போது ஒரு தட்டிலே பொண்ணும் ஒரு தட்டிலே நெல்லும் சம அளவில் வந்து விற்றுதான். நெல் எடைக்கெட பொண்ணு கொடுத்தாங்க, பவுனுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு, நெல்லுக்கு அவ்வளோ மதிப்பு. அந்த காலகட்டத்திலேயே அவர் வந்து விவசாயம் பண்ண நெல்லை வந்து எல்லாருக்கும் தானமாக கொடுத்த சீதக்காதி மரக்காயர், சீதக்காதி மரக்காயர் முஸ்லீம். அவர் படிக்காசு புலவர் என்கிற ஒரு ஏழை புலவர் வந்து அவருக்கு தேடி போய் அவர்கிட்ட பரிசில் வாங்கணும்னு வர்றார். ஆனால் அவர் வரத்துக்குள்ளே இறந்து போயிட்டார், அவர் சமாதி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல வந்து படிக்காசு புலவர் சமாதிக்கிட்ட போய் அழறார். அழுத உடனே சமாதி புலந்தது, ஒரு விரல் வெளியில் வந்தது, அதில் மோதிரம் இருந்தது. அது செத்தும் கொடுத்தார் சீதக்காதின்னு பாடிட்டு அந்த மோதிரத்தை காட்டிக்கிட்டு போனார்னு எனக்கு பாட புத்தகத்தில் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் உண்மையான வரலாறு என்னன்னா, படிக்காசு புலவர்னு ஒருத்தர் வராரு, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிட்டா இந்த மோதிரத்தையும் இந்த பரிசுகளையும் அவருக்கு கொடுங்கள்னு வீட்டில் சொல்லி வச்சுட்டு இறந்து போறார் சீதக்காதி. அதே மாதிரி நாணயமா
அவருக்கு கொடுக்குறாங்க, அவர் ஐயா கொடுக்க சொன்னாருன்னு. செத்தும் கொடுத்த சீதக்காதினின்னு சொல்லி சமாதியில் போய் ஆடுறார். வரலாறு வந்து பாட புத்தகத்தில் இப்படியெல்லாம் திரிக்கப்பட்டது. அந்த வகையில் தான் வந்து பேய்கள் இல்லையடி பாப்பா என்பது இடைச்சொல்களாகவும் மாறியிருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. இதை தவிர நம்ம கண்ணதாசன் இருக்கார், இருந்தார் மிகப்பெரிய பாடலாசிரியர் எழுத்தாளர் கண்ணதாசன். அவருடைய வந்து அர்த்தமுள்ள இந்து மதம் எத்தனை பிரதிகள் வித்துதுன்னே கணக்கு தெரியல, அது பாட்டு பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க, வித்துக்கிட்டே இருக்குது. அதுல வந்து முதல் பாகத்துல அது தினமணி கதிரில் எழுத்தாளர் சாவி ஆசிரியராக இருந்த போது கண்ணதாசனை முதல் முதல் உரையாசிரியராக ஆக்குனது எழுத்தாளர் சாவி தான். தினமணி கதிர்ன்றது அப்ப தனி புத்தகமா வந்தது, இன்னைக்கு தினமணியோட சேர்ந்து சப்ளிமெண்டா வருது ஞாயிற்றுக்கிழமையில. அந்த கதிர் புத்தகத்துலதான் எழுதினார் அர்த்தமுள்ள இந்து மதம். அந்த அர்த்தமுள்ள இந்து மதத்துல முதல் பாகத்துல அவர் ஒரு வாழ்க்கை சம்பவத்தை குறிப்பிடுறார் கண்ணதாசன். அவருடைய மூத்த சகோதரி, சகோதரியினுடைய மகள், மகளுக்கு இவர் வந்து தாய் மாமா. இந்த சகோதரி இறந்து போயிடுறாங்க. இறந்த பிறகு ஆவியாக வந்து தன் மகள் உடம்புலயே ஆவேசித்து பேசுகிறாங்க அந்த சகோதரி. அப்படி வரும்போது அந்த மகளுடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய மூத்த சகோதரியினுடைய குணாதிசயங்கள் அப்படியே வெளிப்படும், பேச்சினுடைய பாணியும் மாறும். என்னை வந்து மாமான்னு கூப்பிடுற அந்த பெண்ணு வந்து இந்த தாயார் உடம்புல இறங்கணுன்னே என்னடா தம்பி சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. எல்லாமே அதே மாதிரி இருக்குதுன்னு ஆச்சரியமா குறிப்பிடுறார். இதுதான் நடைமுறை உண்மை. இந்த அடிப்படையில தான் பெரும்பாலான கோயில்கள்ல அந்த குறி சொல்றவங்க நடந்துக்கிறாங்க. பெரும்பாலான இடங்கள்ல சாமி வருதுன்னு சொல்றாங்க, ஆனால் சாமி உண்மையான சாமி நேரடியாக வந்து இறங்குறது இல்லை. எப்படின்னா அந்த பக்திமானா வாழ்ந்தவங்க மகான்கள் யோகிகள் அந்த உரிய அனுமதியோட வந்து அவங்க அந்த இறைவன் பெயரை சொல்லிக்கிட்டு வந்து பேசுறாங்க. அதுதான் உண்மை. நேரடியாக இறைவன் வர்றது இல்லை. இந்த விஷயங்களை இந்த வாரம் திங்க் பண்ணுங்க. நம்ம கேள்வி பதில் பகுதிக்கு போகலாம். என் கேள்விக்கென்ன பதில், என் கேள்விக்கென்ன பதில். திருநெல்வேலியிலிருந்து ஒரு அன்பர் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் யூடியூப் பார்த்தேன், எனக்கு இவ்வளோ நாள் தெரியாது, இப்போ இந்த ஆவிகள் உலகம் சேனலில் எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு பதில் சொல்லுங்கன்னார். சொல்லுங்க அப்படின்னு. பித்ருலோகம்னு சொல்றாங்க, நீங்க ஆவிகள் உலகம்னு சொல்றீங்க, ரெண்டும் ஒண்ணுதானா இல்ல வேற வேறையான்னு கேட்டார். அதாவது எல்லாமே வந்து இப்ப நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிற இடம் சென்னை, இது சென்னைன்னு சொல்றாங்க, மதராஸ்ன்றாங்க, மெட்ராஸ்ன்றாங்க, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி பல நிலைகள் இருக்குது. அந்த பல நிலைகளுக்கு அவங்கவுங்க ஒரு ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் காலத்துல பித்திருக்கள்னா, அதாவது நம்ம இறந்து போன முன்னோர்களுக்கு பொதுவான பேர் பித்திருக்கள். அந்த அடிப்படையில் வச்சது தான் அவங்க போய் சேருகின்ற உலகம் பித்ரு உலோகம் அப்படின்ற ஒரு பேர் தானே தவிர வேற ஒன்றும் மாற்றம் கிடையாது. அது வேற இது வேற இல்லை. ஆனால் எந்த லோகமாக இருந்தாலும் எந்த பெயரிட்டு அடைத்தாலும் ஆவிகள் இறந்தவங்க அனைவரும் ஒரே இடத்தில் அடைக்கப்படுவதில்லை, ஒரே இடத்தில் சென்று சேருவது இல்லை. அந்த மேல்நிலைக்கு செல்ல செல்ல அவர்களுடைய அமானுஷ தன்மைகள் மாறுபடும், ஆற்றல்கள் மேம்படும், அவங்களுடைய செயல்கள், அதாவது இந்த அடுக்கடுக்கடுக்காக போய்கிட்டே இருக்கும். பல நிலைகள் இருக்குது. நம்ம வந்து பேசுறதெல்லாம் சும்மா பாவலோகம் மத்தியலோகம் புண்ணியலோகம், ஆனால் அறியப்படாத உலகங்கள் ஆவி உலகங்கள் மேலே பல நிலைகள் இருக்குது. அந்த நிலையில் இருக்கிறவங்க தெய்வீக பணியாளர்கள் எனப்படுவாங்க. எப்படின்னா அவங்களுடைய ஆற்றல் வந்து தெய்வத்துக்கு ஈடான ஆற்றல்கள், அதே சமயம் ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அவங்கள வந்து இந்த உலகத்தில் காரியங்கள் நிகழ்த்துவதற்கு ஆண்டவன் உபயோகிச்சுக்கிறான். அதாவது ஆண்டவனுடைய வேலைக்காரங்க அவங்க. இதுல இன்னொருத்தர் கேள்வி கேட்கிறார், நமக்கெல்லாம் பிறப்பு கொடுக்கறது யார் அப்படின்றார். ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பு ஆண்டவன் நிர்ணயம் பண்றது இல்லை. ஆண்டவனுடைய கட்டளைப்படி இந்த மாதிரி ஆவி பணியாளர்கள் தான் வந்து எல்லாத்தையும் தராதரம் பிரிச்சு அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லை, ஒருத்தனுக்கு வந்து இந்த பூலோகத்துல இந்த வயசுல ஒரு விபத்து நிகழணும் அப்படின்னா கரெக்டா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்து அது ஒரு வினாடியில தானா டூ வீலர் ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. பல விபத்துகள் நிகழ்த்தப்படுகின்றது. நம்மளுடைய மனித தவறே இல்லை. நம்ம எவ்வளவுதான் ஜாக்கிரதையா போனாலும் அடிபடணும்ன்றது வரும்போது இந்த மாதிரி தெய்வீக பணியாளர்கள் வந்து அடிபட வச்சிருவாங்க. அதனாலதான் வந்து இறை நம்பிக்கை வேற வேணும், குலதெய்வத்தை நல்ல தெளிவா வணங்கிட்டு இருக்கணும். குலதெய்வம் குளிர்ந்தா அந்த நேரத்துல ஆண்டவங்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இதெல்லாம் தடுத்து காப்பாத்தி கொடுப்பாங்க. இன்னும் போக போக விளக்குற இதெல்லாம் தெய்வீக ரகசியங்கள். இதை தவிர பெங்களூர்ல இருந்து சதீஷ்குமார் என்ற நேயர் போன்லயே பேசினார். ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த யூடியூப்பை பற்றி கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கார். நம்ம நிகழ்ச்சியை பற்றியும் பேசுவார் அவர்.
அவர் வந்து போன தடவை நீங்க சித்தர்கள் உருவ வழிபாட்டை பத்தி பேசுனது எனக்கு நடுமண்டையில அடிச்ச மாதிரி இருந்தது. பல பேர் வந்து சித்தர்கள் அப்படி இப்படின்னு எல்லாம் அலைஞ்சு வாழ்க்கையை வீணாக்குறாங்க அப்படின்னாரு. நம்ம வந்து நம்மளுடைய நோக்கம் வந்து யாருடைய மண்டையிலையும் அடிக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச உண்மைகளை இந்த சேனல் மூலமாக வெளிப்படுத்துகிறேன். அதை எடுத்துக்கிறது எடுத்துக்காதது அவங்கவுங்க விருப்பம். அது அவர் சொன்ன விஷயம் எனக்கும் தெரியும். பல பேர் வந்து தியானம் தவம்னு எல்லாம் அலையிறாங்க, உண்மைதான். அது அவங்கவுங்களுடைய விருப்பம், அது நம்ம அதில் தலையிடக்கூடாது. இந்த சதீஷ்குமார் ஃபோனில் ஒரு கேள்வி கேட்டார், நல்ல ஒரு முக்கியமான கேள்வி. கேரளாவில் இவ்வளோ வெள்ளச்சேதம் ஏற்பட்டதே, இது வந்து இயற்கை சீற்றம்தான் காரணமா, இதுக்கும் ஆண்டவன் பின்னணியில் இருக்கானா, ஆவிகள் நினைச்சா இதை தடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். நல்ல முக்கியமான கேள்வி. ஆவிகளால் எல்லாத்தையும் தடுக்க முடியாது. அதாவது விதிப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும். இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு நீதி சாஸ்திர வாக்கியம் நினைவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று சொல்கிறேன். 2015 டிசம்பர் மாதம் சென்னையிலேயும் வெள்ளம் வந்தது. எல்லாம் பழைய ஞாபகங்கள் எனக்கு வருது. ஏனென்றால் எங்கள் வீட்டுக்குள்ளாரையும் 12 தண்ணி வந்து காரு பைக்கு எல்லாம் மூழ்கி 1.5 நாள் மொட்டை மாடியில் பசியோடையும் பட்னியோடையும் வாடிக்கிட்டு இருந்தது நல்ல ஞாபகம் வருது. ஆனால் ஆவிகள் வந்து முன்கூட்டியே எனக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க, அந்த இடத்துல இந்த மாதிரி பாதிப்பு வரும், காலி பண்ணுன்னாங்க. ஆனால் எங்களுடைய பாஷ் லொக்காலிட்டி வீடு, ஸ்விம்மிங் பூலோடு இருக்கிற வீடு, போகிறதுக்கு மனசு இல்லாமல் வேறு எங்கே போகிறது, இந்த இவ்வளோ அருமையான வசதிகளை விட்டுட்டு அப்படின்னு நான் கொஞ்சம் அசட்டையாக இருந்துட்டேன். அதனுடைய விளைவு வந்து லட்சக்கணக்கான ரூபாய் பொருட்கள் இழப்பு. ஒரு ஒரு துணியும் அதாவது ஒன்றுமே கிடையாது, கட்டின துணியோடு வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வாங்கி தான் ட்ரெஸ்ஸே போட ஆரம்பித்தேன். அதை நினைக்கும் போது கேரளா மக்களுடைய ஒரு துன்பம் எவ்வளவுன்றது அனுபவபூர்வமாக நான் உணர்றேன். இப்போ நான் அந்த நீதி சாஸ்திர வாக்கியத்துக்கு வர்றேன். அதாவது 2000-3000 வருஷத்துக்கு முன்ன சொல்லப்பட்ட வாக்கியம் இது. அரசர்கள் தவறு இழைக்கும் போது அநீதி அதாவது நீதி தவறி அநீதியோடு நடக்கும்போது அவருக்கு கீழே இருக்கிற மந்திரிகள் அதிகாரிகள் தவறு இழைப்பார்கள். அதிகாரிகளும் அரசனும் நீதி தவறும் போது மக்களும் ஒழுக்கம் தவறுவார்கள். மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றுதல் சண்டையிடுதல், யாரும் வந்து தெய்வ நம்பிக்கையோடு இருக்க மாட்டாங்க, எவனை எப்படி அடித்து சாப்பிடலான்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்வார்கள். இந்த நிலைமைக்கு மக்களும் வாழும்போது இறைவன் அவர்களை கைவிடுவான். இறைவன் கைவிட்டு விட்டால் மூலிகைகள் தங்களுடைய ஆற்றலை இழக்கும். மூலிகைகள் ஆற்றலை இழந்தால் நோய்கள் பெருகும். நோய்கள் பெருக ஆரம்பித்தால் மக்கள் கூட்டம் கூட்டமாக மடிவார்கள். அதை தவிர இயற்கை தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளும். அதாவது அதிக வெயில் காயும், அப்படி இல்லைன்னா அதிக மழை பொழியும். பெய்ய வேண்டிய காலம் தவறி பெய்யும். இவ்வளவுதான் பெய்யும் வருஷத்துக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, அதை மீறி பன்மடங்கா பெய்யும். இந்த வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜப்பானில் ஆரம்பித்து பல நாடுகளில் வெள்ளம், அதே மாதிரி அஸ்ஸாமில் ஆரம்பித்து நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு ஒரு ஸ்டேட்டாக அந்த வெள்ளம் பாதிச்சுக்கிட்டு வந்து இப்போ கேரளாவுக்கு வந்து நிற்கிது. இந்த நீதி சாஸ்திர வாக்கியத்தை நீங்கள் இந்த நேயர்கள் மனசில் நிறுத்தி பாருங்கள். இந்த வெள்ளச்சேதத்தையும் மனசில் வச்சு ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.